ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குக் வித் சாஹி. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ரவா வெஜ் உத்தப்பம். இந்த ரவா வெஜ் உத்தப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்கான டைமில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வெஜ் ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது மக்காச்சோளம். கார்ன் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரோசன் கார்ன் இருந்தால் கூட நீங்கள் அதையும் பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குடைமிளகாய், கேப்சிகம் வந்து நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அஞ்சாறு பீன்ஸையும் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் அடிஷ்னலாக பச்சைப்பட்டாணி ஆட் பண்ணலாம், கோஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரவை. ரவை வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பு ரவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு போலில். ஸோ இந்த 2 கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். ஸோ கூடவே அதே கப்பில் வந்து நம்ம 1 கப் தண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியை எடுத்துட்டு நல்லா இந்த ரவையை வந்து நல்லா கட்டி இல்லாமல் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். சப்போஸ் நம்மளுக்கு ரவை இழுத்துருச்சு அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்க முடியும். ஸோ இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாகவே பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு வந்து இட்லி, தோசை, பணியாரம் அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் யூஸ்வலாகவே பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் ரவை யூஸ் பண்ணி ஒரு வெஜ் ஊத்தப்பம் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம நிறைய கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வெஜ்ஜீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களோட ஹெல்த்துக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட இம்மிடியட்டாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக இது வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இழுத்துருச்சு, அதனால நான் மறுபடியும் இன்னொரு கப் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கட்டி இல்லாமல் மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா ரவை வந்து தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா இன்னமும் வந்து ரவை தண்ணி எல்லாத்தையும் இழுத்துரும். ஸோ நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போது இந்த உத்தப்பத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், கட்டி இல்லாமல். இப்போது அடுத்து வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பல்லாரிக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணுங்கள். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஹாஃப் கேப்சிகமையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கானையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்கள் இன்னும் ட்ரை கலர் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம், ஆரஞ்ச் கலர் கேப்சிகம் போட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கும்போதே கொஞ்சம் கெட்டியாக தெரியுது, அதனால நான் இன்னொரு 1/2 கப்பு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா இன்னும் கொஞ்சம் 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊறினதுக்கப்புறமா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரவை வந்து தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஊற்றுற டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ரவை தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இழுத்துருச்சு. நம்ம 2 கப்பு ரவைக்கு 1 கப்பு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி கூடயே சர்வ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போது ஒரு தோசை தவா இங்கே வச்சுருக்கேன், அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக ஊற்றுற ஊத்தப்பம் மாதிரி தான், ரொம்ப நீங்கள் வந்து இழுத்து விட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 2 சுத்து மட்டும் இழுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ லைட்டாக அதில் நெய் இல்லாட்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஏன்னா ரவை குக் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஸோ 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுடலாம், வேகட்டும் நல்லா.
இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா அந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு யம்மியான ரவா வெஜ் உத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.